செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் 150வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக அரசு சார்பில் நெல்லை பொருட்காட்சி மைதானத்தில் உள்ள வாவுசி மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு ஆட்சியர் விஷ்ணு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாநகராட்சி ஆணையாளர் விஷ்ணு சந்திரன், மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள், முன்னாள் எம்பி விஜலா சத்யானந்த், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎல்எஸ் லட்சுமணன், அவைத்தலைவர் சுப சீதாராமன், முன்னாள் எம்பி வசந்தி முருகேசன், நெல்லை மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் சவுந்தரம், மாவட்ட துணைச் செயலாளர் மணி, பகுதி செயலாளர்கள் ஆண்டன் செல்லதுரை, நமச்சிவாயம் என்ற கோபி, ரவீந்தர், ஷாகுல், வக்கீல் அணி அமைப்பாளர் தினேஷ், இளைஞர் அணி அமைப்பாளர் வில்சன் மணிதுரை, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மகேஸ்வரி, முன்னாள் கவுன்சிலர் ரேவதி அசோக், மாநகர துணைச் செயலாளர் ரமேஷ், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் எல்ஐசி பேச்சிமுத்து, தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை செயலாளர் தர்மன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க டாஸ்மாக் தங்கதுரை, ஐடி பிரிவு நெல்லை தொகுதி அமைப்பாளர் காசிமணி, பொறியாளர் அணி சாய்பாபா, மணிமூர்த்தி ஸ்வரம் சிவா, வட்டச் செயலாளர் ஜெகதீஸ்வரன், மணி பாண்டியன், திராவிட மணி, எட்வர்ட் ஜான், பிந்து, மேரி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இதேபோல் வாவு சிதம்பரனாரின் 150வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு லயன் சரவணன் தலைமையில் வாவு சிதம்பரனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.